ரயில்வே துறையில் சவுதி குடிமக்களின் வேலைவாய்ப்பு 5 மடங்காக உயர்வு. சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து ஆணையத்தின் துணை செயலாளரான காலித் சுல்தான் அவர்கள் தெரிவிக்கையில், ரயில் துறையில் சவுதியர்களுக்கு உள்ள வேலைவாய்ப்பை 5 மடங்கு அதிகரிக்க உள்ளதாக தெரிவித்தார். தற்போதுள்ள 20,000 இருந்து 1,00,000 மாற்ற இலக்கு வைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஹரமேன் அதிவேக ரயில்வே சவுதி பெண் ஓட்டுநர்களை வேலைக்கு அமர்த்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரியாத் நகரில் நடைபெற்ற விர்ச்சுவல் வேலைவாய்ப்பு கண்காட்சியின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றுகையில், ரயில்வே துறையில் பணிபுரிய பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது போக்குவரத்து மற்றும் தளவாடங்களுக்கான தேசிய உத்தியின் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். ஹரமேன் அதிவேக ரயிலில் ஓட்டுநர்களாக பணியமர்த்துவதற்கான பயிற்சி திட்டத்தில் சவுதி பெண்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை திறப்பதற்காக சவுதி ரயில்வே பாலிடெக்னிக் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பையும் சுல்தான் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் சவுதி அரேபியா இளம் பெண்களுக்கு ஓட்டுநர்கள் உட்பட ரயில்வே துறை ஊழியர்களாக தங்கள் எதிர்கால கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்படும். சவுதி ரயில்வேயின் இணையதளம் மூலம் ஓராண்டு பயிற்சிக்கான பதிவு போர்ட்டல் ஜனவரி 2 திறக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் சவுதி பெண்கள் மக்கா மற்றும் மதினாவை இணைக்கும் ஹரமின் அதிவேக ரயிலை ஜித்தா மற்றும் ரபேக் வழியாக இயக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.